ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நாங்களும் நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு புதுவிதமான அனுபவமாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பியூட்டி பார்லர்ல இன்றைக்கி அம்மன் கோவில்லாம் விசேஷம்ல, எங்களுக்கு இது புதுசாக இருந்தது. நான் பியூட்டி பார்லருக்கு போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலில் இறந்த செல்கள் எல்லாத்தையும் இந்த மீன்கள் மூலமாக ரிமூவ் பண்ணலாம், காலுக்கும் ஒரு நல்ல ரிலாக்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பியூட்டி பார்லரில் இருக்கிற அந்த பொண்ணு சொன்னிச்சு. எனக்கு அது பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா நிறைய மீன் இருந்தது அந்த தொட்டிக்குள்ளார, ஒரு மோட்ரு ஓடிக்கிட்டு இருந்தது. நம்ம காலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் இல்லை ஹாஃப் அன் அவர் அந்த மாதிரி டைமிங்க்கு தகுந்தபடி பணம் நீங்கள் பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷம் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு காலில் எந்த பிரச்சனையும் இல்லாட்டினா கூட மென்டல் ரிலாக்ஸ் நல்லா கிடைக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு அந்த பொண்ணு ரொம்ப கம்பல் பண்ணி சொன்னிச்சு. சரி, நம்மளும் செஞ்சு பார்க்கலாமே அப்படிங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் ஒரு 15 நிமிஷம் பார்த்தேன். ஃபஸ்ட்டு காலை வைக்கும்போது ரொம்ப பயமாக இருந்தது. மீனெல்லாம் பார்த்தா குடுகுடுன்னு ஓடி வந்ததா, ஒரு அலர்ஜி மாதிரி இருந்தது. ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. குட்டி குட்டி மீன், உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 200 மீன் போல் இருந்தது அந்த தொட்டிக்குள்ளார. காலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வச்ச உடனேயுமே அதுக்கான உணவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீனும் கொச கொசன்னு வந்துருச்சு. வந்த உடனே நமக்கு அப்படியே லைட்டாக பூசுகிற மாதிரி இருந்தது. அந்த மோட்ரு ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த தண்ணியிலையும் ஒரு வைப்ரேஷன் இருந்தது. அதில் ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி லிக்விட்லாம் போட்டு விட்டாங்க, கால் வந்து மாய்ஸ்சரைஸ் ஆகிற மாதிரி இருக்கிறதுக்காக. பாருங்களேன், என் காலை சுற்றி எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள். குனிஞ்சு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு மாதிரி அருவறுப்பாகவும் இருந்தது. ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அதுவே ஒரு ஜாலியாக மாறிடுச்சு எனக்கு. நம்ம காலில் வந்து நிறைய அந்த இறந்த செல்கள் இருந்தது, செதில்கள் மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு அந்த மீனெல்லாம் என்ன செய்யுதுன்னா நல்லா அதை எல்லாத்தையும் தன்னுடைய வாயில் கடிச்சு கடிச்சு சாப்பிடுது. அதாவது குட்டி குட்டி வாயாக இருக்கிறதுனால அதுக்கு வலிக்கும் போயிருக்கு. கொஞ்சம் நேரம் கடிச்சிட்டு எல்லாம் எட்ட போயிடுது. ஃபஸ்ட்டு காலை காய்ச்சலையும் இந்தமாரி எல்லாமே ஓடி வந்து பாருங்களேன். இது வரைக்கும் அதால் முடியுதோ அது வரைக்கும் ஏறுது நம்ம காலில். நம்ம தண்ணி உள்ளார எவ்வளோ தூரம் அழுத்தி வச்சுருக்குறோமோ. ஆனால் இது ரொம்ப ரிலாக்ஸாகவும் நல்லாவும் இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்க்குறதுனா செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.